அம்மா என்ன ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூப்பிடுறானுங்க நான் போயிட்டு வரேன் ம் சரி வீட்டு கவனமாக வந்துடுறேன் நீங்கள் கவனமாக போகும் அம்மா அண்ணா எங்கே போனா அண்ணா வருவாம்மா அண்ணா பையிருக்கிற அண்ணனுக்கு கால் ஒன்று வந்துச்சு இப்போ வந்துடுவான் கொஞ்சத்தில் அவன் நடவடிக்கையே சரியில்லாமா யாரையோ பார்க்க போகிறான் அடிக்கடி கால் வருது அப்படியா நான் பார்க்குறேன் கார்த்திகா குளிச்சுட்டு ரெடியாகும் சாப்பாடு செய்கிறேன் அண்ணே வந்தவனு சாப்பிடுவோம் கார்த்திக் அம்மா என்னாச்சுடா உனக்கு இல்லை கொஞ்சம் தலைவலி ஏன் ஒரு மாதிரி இருக்கு ஒன்றும் இல்லை கொஞ்சம் தலைவலி பேண்டோல் ரெண்டு தரவா போ குடிப்போம் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் போ மேல் கழுவிட்டு வா பேண்டோல் ரெண்டு தரேன் போ ஐயா மீ அப்புறம் எப்படி இருக்கீங்க இருக்க ஒரு மாதிரியா புதுசாக ஏதோ ஐட்டம் எல்லாம் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஓ புதுசாக ஒரு ஐட்டம் வந்திருக்கு புது ஐட்டம் டாரே ட்ரை பண்ணி பாருங்க அண்ணா கதவு தர அண்ணா 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 எந்திரி அண்ணா எலும்புரா என்னாச்சு அண்ணா என்னாச்சு அப்படி பார்க்காத ஏன் அப்படி பார்க்குற போடா தள்ளி போ கார்த்திகா
கார்த்திக், கார்த்திகா, கார்த்திக், கார்த்திகா, கார்த்திக். கார்த்திகா, 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 அம்மா பாருமா, கார்த்திகா, 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 அம்மா பாருமா. கார்த்திகா, கார்த்திகா, கார்த்திகா. கார்த்திக் என்னடாச்சு? கார்த்திக் வந்துருக்கு. கார்த்திக், கார்த்திக் என்ன பாச்சு? கார்த்திக் பெரிய தப்பு பண்ணிட்டேமா. கார்த்திக் என்னோட வராதிகமா, அம்மா கிட்ட வராதிகமா, கார்த்திக் நான் உங்க பிள்ளையா இருக்க தகுதி இல்லாதவம்மா. வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவம்மா, தங்கச்சி வாழ்க்கைய நானே நாசமாக்கிட்டேன்மா. அம்மா கிட்ட வராதிங்க, நான் சொல்றத கேளுங்க. எவ்வளவோ விடணும்னு நினைச்சம்மா, ஆனா என்னால வெளியே வரவே முடியலம்மா. கார்த்திக், கார்த்திக் அம்மா கிட்ட வாப்பா. நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தை மொத்தமா நானே அழிச்சிட்டேம்மா. இந்த உலகத்துல வாழ தகுதியே இல்லாதவேம்மா. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. போதை உச்சத்தில் தனது சொந்த தங்கையை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து கொலை செய்த சகோதரன் தானும் கழுத்தறுத்து தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. சில காலங்களாக போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ள குறித்த இளைஞன் தனது தங்கையே கொடூரமாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்து கொலை செய்துள்ளான். குற்ற உணர்ச்சியில் தானும் கழுத்தறுத்து தற்கொலை செய்து கொண்டுள்ளான். உயிரிழந்த சிறுமி கடுமையாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளானதால் உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனையின் அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. இன்று இடம்பெறும் பல சீர்கேடுகளுக்கும் அழிவுகளுக்கும் போதை மட்டுமே காரணம் என்பதை வலியுறுத்துகிறது இந்த கதை.